தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் உள்ள 193 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருக்கோவளையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி நாகை மாலி ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய ஆட்சியர், நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை 6 ஒன்றியங்களிலும் குடிநீர் வசதி என்பது மிகவும் குறைவாக உள்ளதாகவும், அதனை மேம்படுத்துவதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்திற்கு தேவையான குடிநீரை மாவட்டத்திலே எவ்வாறு மேம்படுத்தி உற்பத்தி செய்ய முடியும் என பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டோம். பெரும்பாலான இடங்களில் உவர்நீரே அதிகமாக உள்ள நிலையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழக அரசால் ரூபாய் 1752 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு ஏற்படுத்தி 2025 ஆண்டுக்குள் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தண்ணீர் சிக்கனம் குறித்தும் தண்ணீரின் அவசியம் குறித்தும் ஒவ்வொருவரும் உணர்ந்து மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீரை பெருக்குவதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் என அறிவுறுத்தினார். கூட்டத்தில் ஒரு வருட கால வரவு செலவு அறிக்கை வெளிப்படையாக பேனர் மூலம் அச்சிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இறுதியாக பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை ஆட்சியரிடம் அளித்தனர். இதில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.